ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ பாருங்களா, இவ்வளோ அழகாக இருக்குண்டு. மேலே இதை உட்காருங்க. அப்படி எத்தனை அந்த பேன் எடுப்பாராம் பே. ஐயோ என்ன ராசா குளம் மாதிரி கிடந்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நம்ம சேனல் பிடிச்சி நம்ம இருக்கோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க போயிருக்கலாம். இப்போ நம்ம எங்கே நிற்கணும் அப்படின்னா, மவுலூர் நம்ம வந்து குளக்கட்டில் நிற்கும், அதாவது வயலோரம் மாணிக்க முடியும். ஃபுல்லாக வயல் தான் அதெல்லாம் ஃபுல்லாக வயல் தான். என்னது இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே காத்தாங்குடி வீடியோ எடுத்து தான் போட மாட்டோம். ஏற்கனவே சொன்னால் அது எப்படியும் ஒரு சரி, அதெல்லாம் நம்ம டாபிக்கில் பரவாயில்ல, கதையை போய் எல்லாத்தையும் சொல்கிறேன். என்ன விளக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நைட் வியூ அதாவது சாப்பிட போயிருப்போம். அதை பற்றி வீடியோ நான் அப்படியே ரிவ்யூ பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அதில் என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படியே சொல்கிறேன். காத்தாங்குடி நைட், அதாவது நைட் ஃபுல் ட்ராவல் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நைட்டில் மெங்கலாக போகணும், சாப்பாடு கடை எங்கெங்கே இருக்குது எல்லாத்தையும் ட்ராவலாக பண்ணியிருக்கோம். அதில் சாப்பிட்டோமா சாப்பிட்லையான்ட்டு அது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். அப்படியே பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்கிங்க. ம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காத்தாங்குடி கடற்கரை ரோட் பீச் ஏரியா பக்கம் இப்போ நம்ம நிற்கும். நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்தாங்க அப்பா, சரியான சனம் இங்கேயே சாப்பிட வந்தால் இங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போக போகிறோம், எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன் வாங்க. புதுசாக காத்தாங்குடி புதுசாக நிறைய கடைகள் தந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காத்தாங்குடி பக்கம் கடையில் இங்கே இருக்கு, இதுலலாம் வந்து சாப்பிட்டுருக்கான வீடியோ எடுக்கலை. இங்கேயும் சாப்பிடலான்னு பார்த்தா நான் ஓடுறது வந்து டைம் ஆகுமா, இதுக்குள்ளே ஒரு நாளைக்கு நம்ம போய் வீடியோ எடுப்போம். கொஞ்சம் நேரத்தில் வந்து ரெண்டை சரியான சனமாக இருக்குது பாருங்க. இதில் இப்போ ஓடுறது இப்போ கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 1 hour பிடிக்கும் சொல்கிறாங்க. ஏன்னா சனம் அந்த பொறுமை இல்லை, பசி அடக்கலாது. இது வந்து ஐஸ்கிரீம் குள்ளே பார்த்துருவீங்க. இப்போ இது பீச் ஓரமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பீச் ஓரமாக இருக்குது. இன்றைக்கு என்னென்ன தெரியல, நிறைய பேர் அவ்வளோ சனமாக இருக்குது. அண்டொரு நாள் வந்தேன் அவ்வளோது சனம் இல்லை, ஆனால் அந்நேரம் எனக்கு வீடியோ எடுக்கலாம் போயிட்டு. இப்போ கடும் சனமாக இருக்குது, வார வழி இப்போ அதோட மோசமாக இருக்கும். சரியான க்ரௌடு என்னடா, நீ பார்க்க தானே போகிறீங்க, வாங்க இப்போ ஆட்டுறேன் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த ரவுண்ட் அபவுட்டில் இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இடது பக்கம் இப்போ நம்ம திரும்பணும். காத்தாங்குடி பஜார் எங்களுக்கு காட்ட போகிறோம். பெருநாளைக்கு பிறகு இப்போ தான் வரோம். நான் பெருநாள் கொண்டாடுற டைமில் வரணும்னு இருந்தேன், வரல. ஆனால் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் வரோம் பிள்ளைங்கோ, வாகனம் கொஞ்சம் கவனமாக தான் ஓடணும். அவ்வளோ சரியான வாகனம் வந்து கொண்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக போகும்போது பள்ளிவாசல் என்னடா, பள்ளிவாசல் என்னடா அவ்வளோதுருந்து பள்ளிவாசலை காட்டும் அந்த வியூவை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குண்டு. இரவு நேரத்தில் வரணும் வரணும் வரணும்னு இருந்த தருணம் கிடைக்கல. பகலில் நம்ம நிறைய நாள் வீடியோ எடுத்துக்கோம், காத்தாங்குடிக்கல பகலில் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கோம். இரவு நில வீடியோ குறைவு நம்ம எடுத்தது, இப்படி கடற்கரை பக்கம்லாம் வந்ததே கிடையாது. அது என்னளவு கிளியர் இருந்த இல்லை, இங்கே கொஞ்சம் பல்புகள் இதில் குறைவாக இருக்குது. முன்னுக்கு போக வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய கடைகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இதுக்கு இதுக்கு இங்கே போகும்போது உங்களுக்கு இப்போ பார்க்கும்போது அந்தளவுக்கு நிறைய கடைகள் இருக்குது. பெரும்பாலான ஆட்கள் சொல்லுவாங்க, காத்தாங்குடியில் சாமான் இல்லாடி கொழும்புக்கே போத்தலன்றாங்க. அது உண்மை, என்னதோ உண்மை தான். இங்கே சாமான் இல்லைன்னா தேடவே தேவையில்லை, எல்லாமே இங்கே கிடைக்கும், சீப்பாக கிடைக்கும், நல்ல விலைக்கு. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்கணும். இங்கே வந்து ஹோல்சேலில் வந்து உடுப்பாக இருக்கட்டும், அந்த பாட்டா வேறு வேறு ஐட்டங்கள் வந்து ஹோல்சேலில் வந்து கூடுதலாக கொடுப்பாங்க. ஹோல்சேல் ஐட்டங்கள் கடந்து இந்த முன்னுக்கு தான் நான் காட்டுறேன் பாருங்கள். ஹோல்சேல் ஐட்டம் வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து கடைகளுக்கு வாங்குறேன்டா, இங்கே வந்து வாங்கலாம். நீங்கள் எடுத்து இங்கே பாருங்கள், வாகனம் கூட வந்துருக்கு. வாகனம் வாகனமாகவே வருது. இந்த பம்மிங்க அங்கங்கால நீ போவே இல்லை, அது பாருங்களா அவ்வளோ க்ரௌடாக இருக்கு. அங்கே இருங்க, நான் சொன்ன பள்ளிவாசல் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். உள்ளே போய் வீடியோ எடுக்கலாமான்னு சொன்னாங்க, நான் எந்த அளவுக்கு தெரியாது. போகிறேன்டா, அது பகலில் அவர் நாளைக்கு போகணும், இரவில் போகிறது கூட பகல் நான் போகணும். எல்லா கடையிலேருந்து சாப்பாடு வந்து மூக்கு கட்டிக்குது, எங்கே சாப்பிட்ற மாதிரி தெரியல. எதனால் நாங்கள் இப்போ எங்கே போகணும்டா, காங்கை நோடை ஆரையம்பதி இதில் இருக்குது, அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம இப்போ வீடியோ எடுத்து போடுறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சனம் வந்து. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ பாருங்களா, இவ்வளோ அழகாக இருக்குண்டு. மேலே இதை உட்காருங்க அப்படியே.
இதேவில் பாருங்க, இந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ள கேமரா அலோட் பண்ணுவான்னு தெரியாது. ஒரு நாளைக்கு இப்போ எடுக்கணும் கிட்ட போயிட்டு. இங்கே எப்படி இருந்து இந்த பில்டிங் எப்படி பக்கத்து பில்டிங் கட்டுப்புற அப்படியே சேர்ந்த மாதிரி. இங்கே வருங்க, காட்டாங்குடி உண்மையாக ஒரு குட்டி அரபு நாடு தான் சொல்லலாம். பகல்லையும் சரி இரவிலையும் சரி இப்போ பார்த்தாலும் அழகாக தான் இருக்குது. அதுக்கு அழகுக்கு குறைவே கிடையாது. கொஞ்சம் அப்போ தான் நம்ம ஓடணும். காத்தாங்குடியில் மட்டும் நீங்கள் டிரைவிங் பண்ணிட்டீங்கடா, வேர்ல்ட் டிரைவர் தான் பிறகு. என்ன ப்ரோ லைசன்ஸ் தேவையில்லை எங்கேயும் பிறகு உங்களுக்கு. இங்கே மட்டும் ஓட பழகிட்டீங்கன்னா காணும். நான் சொன்னது இந்த ஹோல்சேலில் உடுப்பு கடையெல்லாம் கிடக்கு, இங்கே உடுப்புகள் கிடக்கு, நிறைய சாமான் வாங்குறேன். இது வழியாக இருக்குது, இப்போ தேடி பார்க்கணுங்க. பாலப்பழம் அண்டு வாங்கிட்டு போன பாலப்பழத்தையே சாப்பிடல, என்ன நிலமே தெரியல. இப்போ அதான் கேட்கான் இந்த பாலப்பழம் இங்கடா பார்க்காங்க. இதோட கிரௌடு முன்னு கங்காலவகம் கோவையில் அவ்வளோ சனம் நெரிசல். சிக்னல் போட்டிருந்தா பார்ப்போம் என்ன விளக்கம். இல்லாட்டி காட்டுற முன்னு போகும்போது பாருங்க இவ்வளோ சனம் டே தீர்த்தக்கர மாதிரி இருக்கும் சனம். இதுக்குள்ள வானம் ஓடுறதுன்றதே கஷ்டம். இந்த முன்னுக்கு ரவுண்டு போட்டிருக்குதாரு, அதாவது டேரா போட மாட்டா ஸ்ட்ரீட் ஃபுட். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா, ஜூஸ், மற்றது பார்பேக், அப்படி நிறைய ஐட்டங்கள் வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும். ஓகே, ஷவர்மா பார்த்திங்கன்னா 250 ரூபா, ஃபுல் பெருசு ஒன்று பார்த்திங்கன்னா 300 ரூபா, ஒவ்வொரு விலைக்கும் இருக்குது. சிக்னல் ஃபெக்ட் சிக்னல் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வானம் தான் கருக்கு நெல்ல பக்கம். அதான் அதான் செய்ய பண்ணாங்க. அவர் தான் அவர் தான் எங்கே வர அவரே தான். நாங்கள் அழகாக சைட்டில் தான் நினைக்கிறோம், எங்கிட்ட கிட்டே பாருங்க சிவசிவான்ருக்கு என்ன ப்ரோ. இங்கே 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 சிக்னல் அப்படியே பிடிச்சி போட அப்படி எங்கேந்துடாவா சிக்னல் போட்டால் போகிற ஓடிக்கொண்டு தானே இருக்காது. வேதி காட்டு போகிற அப்படியே பாருங்க, இதுக்குள்ளேயும் சாப்பிடணும் பார்த்தா இதுக்குள்ளேயும் வாய்ப்பு இல்லை. இங்கேயும் சனம் நமக்கு ஒரே வழி ஃப்ரெண்ட்ஸ், அரையும் பதிக்கல போகிறோம் மட்டும்தான். நம்ம அப்படி ஓடணும் அதான் சரி போல. மக்களை காட்டு ஃப்ரெண்ட் ப்ரோ எல்லாரையும் ஃபுல் கிரவுடு. எத்தனை வைக்க அந்த பேன் எடுப்பாராம்ப்பேன் சரிட்டு. புது டிரைவர் ஒன்றை மாதிரி டிரைவர் வரவே இல்லை, புதுசாக இருக்கார். வீணா என்ன 4-5 பேரை போட்டிருப்பேன். என்ன கடைசி செக்யூரிட்டியை போகிற அளவுக்கு வந்துட்டா, அவ்வளோ டிராஃபிக் ஆகிட்டடா. சரியா போச்சு. சாப்பிட்றாங்க வாகனத்தை கொண்டு அங்கே கொண்டு பார்க் பண்ணிட்டு வந்தேன், அதோட நல்ல பைக் சாமான். கோயில் திருவிழாவுக்கு போகிற மாதிரி இருக்குது சாப்பாடு கடை. இதுக்குள்ளேயே என்னடா இந்த வேங்காரனுக்கு என்ன பிரச்சனை, எம்போவும் அம்போவும் இல்லையாமா, இடவில் இல்லையாமா ப்ரோ. நம்ம எங்கேயும் சாப்பிட தேவையில்ல, அரை மதிக்க கிளம்பும் சரியா. இதுக்குள்ளேயும் சாப்பிட இயலாது ஃப்ரெண்ட்ஸ்.
தம்பிக்கு பெட்ரோல் கூடி இருக்கு, ஒருவேளை முடிஞ்சு திரும்பி அடிக்கல. ஐயோ என்ன ராசா, அதுல வச்சு என்னப்பா பண்ற, பைக் வச்சு நடந்து அங்கால பக்கம் திரும்பி உருட்டி எடுத்து போல. அங்கே இங்க பாருங்க, இங்க திரும்பி நம்ம ஏரியாவுக்கு தானே சிக்னல் போடுறாரு மனுஷன். சரிப்பட்டாரு, போடுறா இந்த ஆளை போட்டு நம்ம போகணும். அவனுக்கு கோபம் வந்துட்டு பாவம் பைக்காரனுக்கு. சரிதான் இங்கே என்னடா சம்மோய், அவன் போன் காய்ச்சி போறான்டா. போன் காய்ச்சி காய்ச்சி மனுஷன் இங்க பாத்தியா குசும்பே தம்பி வார நல்ல. இங்க பாரு, இங்க பாரு, போங்களா அங்கிருந்து வைக்கிறேன். ஆண்டவா இந்த காத்தா கூடிய வீழ்த்தி இப்போ நம்ம தாண்டாதான்ப்பா சந்தோஷம் எனக்கு. ஏலாப்பா என்ன உண்மையா யாருக்கு முடியல, சத்தியம் முடியல. என்ன ஆண்டவா ஏலா, இந்த கொடுமை நான் பார்த்து பார்த்து என்ன ஏலா வார வார வாண்டாவா பெரிய ஆக்சிடென்ட் உண்டு வார வழியில் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சிடெண்டா பெரிய சம்பவம், அங்கே மாடு அடித்து தூக்கி வச்சுக்கான மாடு. சரி மாடு சாகாது, ஆனால் கால் உடஞ்சிக்க நினைக்கிறேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை, பைக்கு அப்படியே கோது. பசி எலும்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ், பசி எலும்பிட்டு. இதுக்கு மேலே எங்களை பொறுக்கிறதுக்கு நீ இதே இல்லை. இப்போ அரை மதி ஓடைக்கு போகிறோம். இப்போ நம்ம போகிற வழியில் உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு கிளியராக இருக்கா ப்ரோ? அதானே அவன் எடுத்து கிளியர்லாம் இருக்காது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரையம் பதிக்குள்ளே நிற்கும். ஆரையம் பதிலேருந்து நம்ம எதால் போகலாம் அந்த சாப்பாடு கடை எங்கன்றது உங்களுக்கு எல்லாம். எஸ் நம்ம நம்ம தமிழ் மன்னன் நம்ம முப்பாட்டன் ராவணன் அவர் சிலைக்கு பக்கத்தில் மூப்புறோம். நம்ம சிலைக்கு பக்கத்தில்ண்டா, சிலைக்கு பக்கத்தில் இப்போ ரோட்டு. ஓஹோ உருட்டு ரைட்டு. எங்கடா சிலையை தூக்கிட்டானல இந்த கடைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கு. இதுக்கெல்லாம் நீ உள்ளே தெரியாது, இதான் இடம். ராவண சிலையை பார்த்துக்கொள்ளுங்க, இந்த உள்ள போகிற ரோட்டு தான். இனி அங்கே அங்கெல்லாம் காட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நன்றி வணக்கம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வியூ ஒன்று காட்ட போகிறோம். அது ஒரு வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரிலாம் கிராமத்தில் மட்டும்தான் பார்க்கலாம், வெளியெல்லாம் போனால் பார்க்கவே முடியாது. அந்த சீனெல்லாம் போனால் வராது, பொழுது போனால் கிடையாது. வாங்க பாப்போம். இதெல்லாம் புல் கிடையாது, வயல் புல் இருக்கு போலடா. புல் அது ஒன்றும் நினைக்குது, என்னத்தான